ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முன் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நொச்சி இலையின் பயன்கள். மலைப்பகுதிகளில் வளரும் சிறந்த மூலிகைகளில் ஒன்றுனா நொச்சி இலை தாங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, இது தோட்டத்திலையும் வயல் வெளிகளிலையும் இயல்பாகவே வளருதுங்க. இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர்நொச்சி. இந்த செடியோட வேர்பட்டை விதைப்பூக்கள்னு எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குங்க. அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தசைப்பிடிப்பு, தசை வலி பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் சரியாக்கணும்னா நீங்கள் குளிக்கிறதுக்காக வெந்நீர் வைப்பீங்க இல்லையா, அந்த வெந்நீரில் 2 கைப்பிடி அளவு நொச்சி இலையை சேர்த்து கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ஜலதோஷம், மூக்கடைப்பு, முக்கியமாக சைனஸ் தலைவலிக்கு நொச்சி இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைனஸ் பிரச்சனையால் தலைவலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது, எப்போவுமே டென்ஷனாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நொச்சி இலையோட கொஞ்சம் சுக்கையும் சேர்த்து அரைச்சி தலையில் 10 போட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தலையில் நீர்க்கோர்வை, தலைபாரம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நொச்சி இலையை ஆவி பிடிச்சாங்கன்னா சரியாயிருங்க. இதோட ஸ்மெல் வந்து சுவாச பாதையை வந்து சுத்தம் செய்யுங்க. இது உடலில் இருக்கும் நச்சை வியர்வையை வெளியேற்ற உதவுகிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தாலும் சரியாயிரும். நைட் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த நொச்சி இலையை வந்து ஒரு துணியில் அடைச்சி தலையணையாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். மேலும் நரம்பு கோளாறுகள், கழுத்து வலின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தலையணை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மூட்டு வலிக்காக நிறைய டிப்ஸை பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதோட இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நொச்சி இலையோட சாறை எடுத்து நீங்கள் வந்து மூட்டுக்களில் வந்து தடவி மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த நொச்சி இலையோட வேப்பிலையும் சேர்த்து எரித்து அந்த புகையை வந்து வீட்டில் எல்லா மூலையிலும் காட்டினீங்கன்னா நீங்கள் கொசுக்கள் வந்து வராமலையும் பார்த்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.